முகப்பின் மேலே வந்துட்டு நரம்பு தெரியுது. ஆணுறுப்பு விருப்பத்தன்மை அடையும் பொழுது இது மேலே நரம்பு தெரியுது. இது வந்து தெரிஞ்சால் ஆண்மைக்குறைவு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு விளம்பரத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு 100,000 ரூபா செலவு பண்ண ஒரு நபர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இதெல்லாம் தான் பெரிய பார்க்க ரொம்ப மகா பெரிய கொடுமை. 1 லட்சம் அமௌண்ட் செலவு பண்ணிவிட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு 5 டைம் ஒரு டைமுக்கு 20,000 ஒரு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்த நபரை நான் பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்னோட எங்கிட்ட இருக்குது. இது எவ்வளோ ஒரு ரொம்ப அறியாமையின் வெளிப்பாடு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆணுறுப்பை முழுக்க முழுக்க தசைகளாலும் நரம்பிழைகளாலும் நரம்புகளாலும் இரத்த குழாய்களாலும் ஆக்கப்பட்டது. ஸோ இந்த இரத்த குழாய்கள் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக ரத்தம் பாய்ந்து வரும்பொழுது தான், பீச்சு அடிக்கப்படும் பொழுது தான், உணர்ச்சி வசப்படும் பொழுது பீச்சு அடிக்கப்படும் பொழுது தான் ஆணுறுப்பு விருப்பத்தன்மை அடையுது. அதே சமயத்தில் உள்ளே எப்படி இரத்த குழாய்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம கையில் எப்படி மேலே இரத்த குழாய்கள் தெரியுதோ அதே மாதிரி ஆணுறுப்பில் மேலே இரத்த குழாய்கள் தெரியறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ இதை வந்து ப்ராப்ளம் நினச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான இது வேலையெல்லாம் பல இடங்களில் நடக்குது. ஸோ நார்மலான அனாட்டமியை கற்றுக்க வேண்டியதே ரொம்ப ரொம்ப அவசியம் என நண்பர்களே.